ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் வாட்ஸ்அப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன இது போட்டு பீச்சுன்னு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைய வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க கோவளம் பீச்சுக்கு தான் போயிருக்கோம். இந்த சீஷோர் கேத்தாப்லேயே ஒரு மச்சாவதாரம் டெம்பிள் இருக்கும். யூடியூப்பில் வந்து கோவளமில் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீக்கெண்ட் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரதுனால சரி ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் வந்திருந்தோம். இந்த மாதிரி போட்ஸ் வந்து நல்லா ஃபிஷ்ஷஸ், ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு கரைக்கு வருது. இந்த மாதிரி கரைக்கு வர போட்டை வந்து இந்த மாதிரி டிராக்டரில் ரோப் கட்டி அழகாக இழுக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த போட் பார்த்திங்கன்னா அடுத்த நாளுக்கான வலை போட்ட போட்டு. ஸோ இதில் ஃபிஷ்ஷஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 4:30 போனோம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் போட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஒரு 2:30 மேலே நீங்கள் போனீங்கன்னா நிறையா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் அப்படியே போட் எடுத்துகிட்டு வரும்போதே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். எறா பிளாக் கலரில் நல்லா பெருசாக இருக்குது. நார்மல் எறாவுமே பக்கத்துலேயே இருந்தது. அப்புறம் கிராப் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அந்த முட்டைலாம் வெளில இருக்குது பாருங்கள். அப்புறம் மடவா மீன் தான் மேஜராக இந்த ஏரியாவில் நிறையா கிடைக்குது. மடவாவே கொஞ்சம் பெருசு, மீடியம் சைஸ், சின்ன சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து திருக்க மீன் சொல்லுவாங்க, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறது. இது வந்து ரெட் சங்கரா. எனக்குமே ஃபிஷ்ஷஸ் பற்றி ரொம்ப நாலேஜ் கிடையாது. ஸோ எதனா ஃபிஷ்ஷோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மிச்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவளமில் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலான்னு சொல்லுவேன். இதே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா டபுள் த ரேட் வச்சு நம்மளுக்கு விற்பாங்க. உங்களுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி நல்லா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து குறைச்சி சண்டை போட்டு வாங்கிட்டு போகலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான், அதில் டவுட்டே இல்லை. அதாவது ஃபிஷ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா, மாசாக செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக கோவளமில் வந்து வாங்கிட்டு போகிறது நான் ஆப்டிமைஸ்டு தான் சொல்லுவேன். ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கருவாடும் வச்சுருந்தாங்க. 3 செட் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லா போட் ஷேப்பில் அழகாக இருந்தது பார்க்கவே. இது பாருங்கள், அந்த ரத்தத்தோடு அப்படியே இருக்குது இப்போ வந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. இது ஒன்று தான் வஞ்சன மீன் இருந்தது, அதை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். எல்லா ஃபிஷ்ஷஸும் வாய் திறந்துட்டுருக்கு. ஸோ ஐஸ் போடாத ஃப்ரெஷ் மீன். நீங்கள் நிறையா வாங்கி கூட ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் வாங்கியிருந்தோம். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் போட்லேருந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால், இந்த கட்டிங் பார்க்குறதும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2000 ஆரம்பித்தாங்க நாங்கள் வாங்கின மீன். அப்புறம் ஸ்லோவாக 1500 வந்தாங்க. அப்புறம் ஸ்லோவாக இறங்கி 750 நம்ம வாங்கினோம். இவ்வளோ பெரிய மீனை 750 வாங்கிட்டு இந்த கட்டிங்க்கே வந்து 100 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. நம்ம எப்படி சொல்கிறோமோ, ஃபிஷ் ஃப்ரைக்கு இல்லை குழம்புக்கு எப்படி கட் பண்ணி தர சொல்கிறோமோ அது மாதிரி அழகாக கட் பண்ணி தராங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா நல்லா செகப்பாக ரெட்டாக இருந்தது. ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுன்றதுக்கு அதுவே ஒரு ப்ரூஃபு. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிஷ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.